சீனாவில் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது எழுபத்தேழாயிரம் பேர் இத்தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவிட் வைரஸ் தொற்று சீனாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாகவும் இது நாட்டில் சுகாதார அவசர நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார் பீஜிங்கில் நேற்று இந்த வைரஸ் தொற்றை தடுப்பது தொடர்பாக உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய போது இதனை அவர் தெரிவித்ததாக சீனாவின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சீன பிரதமர் லீ கெகியாங்கும் கலந்து கொண்டார் கோவிட் வைரஸ் தொற்று சீனாவில் பொருளாதார மற்றும் சமூக நிலைமையை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் இது தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புதான் என்றும் இதிலிருந்து சீனா விரைவில் மீளும் என்றும் லீ கெகியாங் தெரிவித்தார் இந்நிலையில் நேற்று உலக சுகாதார நிறுவன நிபுணர்கள் கோவிட் தொற்று அதிகமாக உள்ள ஊஹா நகரில் மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தனர் இதுவரை பதினைந்தாயிரத்து முன்னூறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று மட்டும் உபை மாகாணத்தில் அறுநூற்று முப்பது பேருக்கு இத்தொற்று தாக்கியிருப்பது தெரியவந்துள்ளது இதற்கிடையே கோவிட் தொற்றுக்கு கொரியாவில் நான்கு பேரும் இத்தாலியில் இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் அந்த இரு நாடுகளும் இந்த தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன இத்தாலியில் கோவிட் வைரஸ் தொற்றின் பாதிப்பு இருப்பதால் அந்நாட்டிற்கு செல்லும் அனைத்து ரயில்களையும் அண்டை நாடான ஆஸ்திரியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது ஜப்பானில் சொகுசு கப்பலில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்த நபர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது அந்த கப்பலில் பயணம் செய்த ஐம்பத்தி ஏழு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது